ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்னேகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 key points டு அச்சீவ் வாட் யூ வாண்ட். நீங்கள் நினச்சதை அடையிறதுக்கு ஒரு 5 simple key points தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் கமிட்மெண்ட் நாட் மோட்டிவேஷன். நம்மள நிறைய பேர் நம்மளுக்கு ஒரு உந்துதல் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவேஷன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் உங்களோட கோலை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த கோலை வந்து நீங்கள் உங்கள் கோலாக நினைக்காமல் உங்களோட லைஃபாக நினச்சி ஓடுங்க. நீங்கள் இதுக்காக என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். நீங்கள் உங்களோட கோலோட ஃபோக்கஸ்டாக இருக்கப்ப உங்களுக்கு மோட்டிவேஷன்ற ஒன்றே தேவைப்படாது. செகண்ட் பாயிண்ட், கெட் ரிட் ஆஃப் ஸ்டாக்னேட்டிங் தாட்ஸ். நம்மளோட எண்ணங்களை பொறுத்து தான் உணர்வுகள் இருக்கும். நம்மளோட உணர்வுகளை பொறுத்து தான் நம்மளோட வேலையும் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையும் அமையும். நம்மளுக்கு நம்ம மைண்டில் கோலை பற்றின டவுட்டே இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு விஷயத்துக்கு நம்ம மைண்டில் 2 mindset இருக்கும். ஒன்று ஹாப்பினஸ், ஜாய், எக்ஸைட்மெண்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயம், ஒரு சந்தேகம் எல்லாம் இருக்கும். எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருந்தாலும் அதை ஸ்டாக்னண்ட்டாக வைக்காதீங்க. அதை உடனே உங்கள் மைண்ட்லேருந்து தூக்கி விசிறியுங்க. நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறப்ப அந்த நெகட்டிவ் தாட் தான் உங்களை இம்பேக்ட் பண்ணி அந்த சந்தேகமே உங்களை வேலை செய்யாமல் வச்சிடும். தேர்ட் பாயிண்ட், யூஸ் யுவர் இமேஜினேஷன். நீங்கள் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இது தான். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கப்ப உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கப்ப உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லாட்டி டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப இன்னும் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நீங்கள் இன்னும் பாசிட்டிவாக இருக்கப்ப உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே அது அந்த பாசிட்டிவிட்டியை கிளியர் பண்ணி விட்டுரும். ஃபோர்த் பாயிண்ட், கெட் ரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு நம்மள நிறையா பேருக்கு இருக்கும். நிறையா பேருக்கு இந்த இது உணர்வு இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா நம்ம எப்பயோ உருப்பிட்டுருப்போன்னு கூட நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு எதுலாம் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னு நோட் பண்ணி லிஸ்ட்டு போடுங்க. அதில் டைம் பாஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னு எதை சொல்கிறோன்னா, அர்த்தமற்ற சில விஷயங்களை நம்ம பண்ணுறது தான் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெயினாக இப்போ இருக்கிறதுல ஃபோன் யூஸ் பண்ணுறது, அதுவும் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணுறது தான் முக்கால்வாசி பேருக்கு இருக்க டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் கட் பண்ணிங்கனாலே உங்களோட பாதி கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட், டோன்ட் ரிலை ஆன் அதர்ஸ். நீங்கள் யாரையும் நம்பி உங்கள் வேலையை செய்யாதீங்க. அது உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லோரும் அவங்கவுங்க கோலுக்காக ஓடுவாங்க. உங்களுக்கான கோலுக்காக நீங்கள் தான் ஓடணும், நீங்கள் மட்டும்தான் ஓடணும். உங்கள் கோலில் நீங்கள் அடையிறப்ப உங்களுக்கு இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நீங்கள் உங்களுக்காக ஓடணும், ஒன்றை மட்டும் மறக்காதீங்க. உங்களோட உண்மையான வெற்றி வெளியிலேருந்து வராது, உங்களுக்கு உள்ளே இருந்து தான் அந்த வெற்றின்ற ஒன்று வரும். அந்த வெற்றி உங்களுக்குள்ளேயே வர்றப்ப அது உங்களோட வெற்றியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.